Exercise 3.12 question number 1 paakrom. If the difference between a numbers and it is reciprocal is 24/5, find the number kuduthuranga. Given question la sum oda meaning pathina or number irukku and the number oda reciprocal ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 24/5 வருதுன்னா அப்போ அந்த நம்பர் என்னவாக இருந்திருக்கும்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியாது, அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். லேட் எ நம்பர் பி எக்ஸ், ஸோ ஒரு நம்பர் வந்து எக்ஸு, அதோட ரெசிப்ரோக்கல் என்ன இருக்குன்னா 1/x. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து 3, அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும், 1/3. சரி, நம்பர் நமக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்ன இருக்குன்னா 1/x இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன கொடுத்துறாங்கன்னா 24/5 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்னவாக இருக்கும்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் வைஸை நம்ம இதில் அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்னது, எக்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த நம்பர்ஸ் தான் இந்த இதில் 1/x-ன்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஈஸ்ன்னு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஆன்சர் என்ன வருதுன்னா 24/5 நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் புரிஞ்சுதா? ஸோ ஒரு நம்பர் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ ஆன்சர் 24/5 வருதுன்னா அந்த நம்பர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டிவைடில் எதுவுமே அர்த்தம் 1-னு அர்த்தம், ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் இன் டி எக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், 1 × 1, 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ டிவைட் டம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 1 × x எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 24/5 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறக்கோசரம் இந்த டிவைடில் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தால் மல்டிபிகேஷன். ஸோ 5 × x² - 1 என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற டிவைடில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மல்டிபிகேஷன், அப்போ 24x-ன்னு வந்துடும். இப்போ இந்த 5 மல்டிபிள் இருக்குன்னா உள்ளே இன்ட் பண்ணலாம். ஸோ 5 × x² - 5x² வரும், இந்த மைனஸ் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், 1 × 5, 5 என்ட்ரி பண்ணுங்கள். இந்த ஈக்குவல் 24x இருக்கிற எலமெண்ட் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்துருமா, ஸோ ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ். ஸோ -24x = 0 நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ வந்த டம்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இது. ஸோ டிகிரி பாருங்கள், 2 இருக்குது, x^2, x^1, அப்புறம் கான்ஸ்டன்ட். ஸோ இதை ஆர்டர் வைஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 5x² - 24x அண்டு -5 = 0. இப்போ எக்ஸ்கோட கோஷன் பாருங்கள், 5 இருக்குது, இங்கே -5 இருக்குது. இப்போ மட்டிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்கள், -25. ஸோ -5 × 5 மட்டிளை பண்ணுறப்போ -25. எக்ஸோட கோஷன் இப்போ -24 இருக்குது. எந்த 2 நம்பர்ஸ் நம்ம மட்டிளை பண்ணால் -25, அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு -24 வரும் பார்க்கணும். நம்பர் வைஸாக பார்க்கும்போது 1 × 25, 25 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் சைன் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், இந்த பக்கம் -25 மட்டிளே பண்ண -25, ஆட் பண்ணால் -24 வரும். ஸோ எந்த பக்கம் மைனஸ் என்ட்ரி பண்ணுறது பாருங்கள், இங்கே மைனஸ் என்ட்ரி பண்ணுங்கள், ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். 1 × -25 - 25, -25 + 1 என்ன கிடைக்கும், -24 வந்துடும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட்டில் 5 இன்ட்டு பண்ணிக்கிறோம்ல, ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், 5 டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் 5 / 5 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இது டேரெக்டாக நம்ம 5 டைமில் கேன்சல் பண்ணுறப்போ இது நமக்கு -5 நம்ம கிடைக்கும். ஈக்குவேஷன் டேர்ம் ஆஃப் எக்ஸ் இருக்கனால ஆன்சர் நம்ம எக்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம், டிவைட் ஆகுது 5. ஸோ அந்த 5 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 5x சிம்பிள் எதுவுமேல ப்ளஸ்ன்னு அர்த்தம், 5x + 1. அண்ட் இன்னொரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்குது, அப்போ எக்ஸில் கொடுக்கணும், அப்போ இந்த -5 என்ட்ரி பண்ணுங்கள், = 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர் இருக்கனால தனித்தனி 0 என்ட்ரி பண்ணலாம். இதுலேருந்து 5x + 1 = 0 அண்ட் x − 5 = 0. நம்ம எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து 5x = +1 வெளியிடும்போது -1 அண்ட் x = மல்டிபிள் ஆஃப் 5 = வெளியிடும்போது டிவைட் வந்துடும். ஸோ அப்போ -1/5 நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா x = -5 வெளியே வந்தால் +5 வரும். அப்போ அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 5 இருந்துக்கணும், இல்லைன்னா -1/5 இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆன்சர் என்ன இருக்குன்னா 24/5 ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா த ரிக்வயர்ட் நம்பர் இஸ் 5 or -1/5 நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நீங்கள் போட்ட ஆன்சர் தப்பாக ரைட்டான் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ 24/5 வரதான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் நமக்கு என்ன கிடச்சிது, 5 கிடச்சிதான், அந்த 5 இதில் என்ட்ரி பண்ணுறேன், எக்ஸ்ன்றது 5.
இல்லை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஃபைவ் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல், ஒரு நம்பர் எக்ஸு அதோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை எக்ஸு, ஒரு நம்பர் ஃபைவ் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும், ஒன் பை ஃபைவ்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 24/5 வரணும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைட் எதுமேனா ஒன்னு அர்த்தம், கிராஸ் மட்டிலே பண்ணுங்கள். ஃபைவ் ஃபைவ் ஆர் 25 மைனஸ் 1 × 1 1 டிவைட் பை கிராஸ் மட்டிலே பண்ணுற ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். 1 × 5 5 வரும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுற பையன் 24/5 வருங்க பாருங்கள், கரெக்டாக வருதா? ஸோ அப்போ நம்ம செஞ்சு ரைட்டு. அதே மாதிரி தான் இன்னொரு நம்ம என்னது, மைனஸ் 1/5. ஸோ இந்த மைனஸ் 1/5 நம்ம உள்ளே அப்ளை பண்ணி பார்க்கும்போது சேமாக தான் வரும். ஸோ எக்ஸுன்றதுன்னு தெரியல, அடுத்த ஆன்சர் மைனஸ் 1/5 அமைச்சு இதில் என்ட்ரி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எக்ஸுன்றது மைனஸ் 1/5 அண்டு மைனஸ் இங்கே 1/x 1 டிவைட் பை அடுத்த ஆன்சர் வந்து மைனஸ் 1/5 தானே, இங்கேயும் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த மைனஸ் 1/5ன்றது அப்படியே இருக்கட்டும், இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் நேரம் ப்ளஸ் வந்துடுமா, இந்த ஃபைவ் மேலே வந்துடும், 5/1 என்ன கிடைக்கும் நமக்கு 5 வரும். இப்போ இதை கிராஸ் மட்டிலே பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே டிவிஷன் இது மேலே 1 அர்த்தம், இதை கிராஸ் மட்டிலே பண்ணுங்கள். 1 × −1 −1 5 5 ஆர் 25 கிராஸ் மட்டிலே பண்ணுறப்ப டிவைட் பண்ணி மட்டிலே பண்ணுறீங்க, 1 5 ஆர் 5 இதில் இந்த மைனஸ் 1 + 25 என்ன கிடைக்கும், 24/5 தான் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக நம்ம தெரிஞ்சிக்கலாம்.